வீட்டு லைப்ரரியும் காஸ்மிக் பேஜும். கருப்பழனியப்பன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, வீட்டில் வந்து லைப்ரரின்னு ஒன்று வைக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, வீட்டில் நிறைய புக்ஸை வாங்கி அடிக்குவீங்க, அது யாருக்காவது என்னைக்காவது இன்ஸ்பிரேஷனலாக அமையும்னு அவர் சொன்னது எனக்கு என்னமோ மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. லைப்ரரி புக் ஷெல்ஃப் வாங்குறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா, அதனால் வாங்கி பெரிய புக் ஷெல்ஃப் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நடக்கிற இந்த புக் எக்ஸிபிஷன்லாம் போய் நிறையா புக்கெல்லாம் வாங்கி அதில் அடுக்கி வச்சாச்சு. அதில் எல்லாத்தையெல்லாம் படிக்கிறதெல்லாம் இல்லை, இன்ஃபேக்ட் வந்து ஒரு 50% மேலே வந்து நான் அதில் படித்ததே இல்லை. ஆனால் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் பார்த்துட்டு ஆ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்களாம் அசியூம் பண்ணிப்பாங்க நான் நிறையா படிப்பேன். அதில் வர ஒரு சில பேர் வந்து இந்த புக்கை வந்து கடனாக வாங்கிட்டு போக கேட்பாங்க, நானும் சந்தோஷமாக கொடுத்துருவேன். அதில் ஒரு வாட்டி ஒரு ஆள் அந்த புக்கை கேட்கும்போது நான் கொடுத்தேன், அதில் பிளாஸ்டிக் கவரை பிரிக்கவே இல்லை. அவர் அதை பார்த்து என்ன நினச்சாரோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. என்னடா நம்ம படிக்கவே இல்லைன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சோம். அடுத்த வாட்டிலேருந்து ஒரு ஐடியா பண்ணேன், அதில் நடுவில் ஒரு பேஜை வந்து மடக்கி வச்சிருவேன். அதை அவர் பார்த்தாருன்னா ஒருவேளை இது வரைக்கும் அவர் படிச்சிருக்காரு போல இருக்குன்னு அப்படின்னு அசியூம் பண்ணிப்பார் இல்லையா. அவர் திருப்பி கொடுக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன், அது பேஜ் நம்பர் 42. அதில் ஒரு பேராகிராஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே கடன் கொடுத்தவங்கலாம் திருப்பி கொடுக்க கொடுக்க ஐ கெப்ட் ரியலைசிங் தட் எவ்ரி பேஜ் ஐ ஹட் ஃபோல்டட் வாஸ் பேஜ் நம்பர் 42. அண்ட் அந்த பேஜ்லலாம் எனக்கு ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒருவேளை அந்த காஸ்மிக் எனர்ஜியெல்லாம் வர மாதிரி காஸ்மிக் பேஜ் நம்பராக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு. அதுக்கப்புறம் நான் புக் வாங்க போதெல்லாம் நான் போய் ஃபர்ஸ்ட் அட்டையை பார்ப்பேன், யார் எழுதியிருக்கான்னு பார்ப்பேன், ஸ்ட்ரெயிட்டாக பேஜ் நம்பர் 42 திருப்பி பார்ப்பேன். அதில் ஏதாவது ஒரு பேராகிராஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த புக்கை நான் வாங்கிடுவேன். இட்ஸ் மை காஸ்மிக் பேஜ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாட்ஸ் யுவர் காஸ்மிக் பேஜ்?